பைபிளை கற்றுக்கொள்வோம் என்ற இந்த தினசரி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி பைபிளின் அடிப்படையான போதனைகளை தெளிவாகவும் ஆழமாகவும் எடுத்து சொல்லும் ஒரு நிகழ்ச்சி. பைபிளை முழுமையாகவும் கிரமமாகவும் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ள ஆனால் அதற்கான நேரம் கிடைக்காதவர்களுக்கென்றே இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பைபிளின் முதல் புத்தகம் துவங்கி அதன் கடைசி புத்தகம் முடிய ஒவ்வொரு புத்தகமும் கோர்வையாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அனுதினமும் சுமார் 5 நிமிடங்கள் மாத்திரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு செலவிடுவீர்களானால் சுமார் 5 மாதங்களில் முழு பைபிளின் மைய கருத்துக்களையும் கற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குறிப்புகள் எடுத்துக்கொள்வது அவசியமில்லை. ஏனென்றால் இதே வேத பாடங்கள் உங்களுக்கு எழுத்து வடிவத்திலும் நாள்தோறும் அனுப்பப்படுகின்றன. இதே வேத பாடங்கள் ஆங்கிலத்திலும் ஒலி வடிவத்திலும் எழுத்து வடிவத்திலும் உங்களுக்கு அனுதினமும் அனுப்பப்படுகின்றன. எனவே தமிழ் தெரியாத ஆனால் ஆங்கிலம் தெரிந்த உங்கள் நண்பர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி அனுப்பி வையுங்கள். கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் மூலம் ஞானத்தை போதிக்கும் வசனத்தையும் பெற்றுக்கொண்ட யாரானாலும் இந்த நிகழ்ச்சிகளை எங்களிடமிருந்து எந்த முன் அனுமதியும் பெற்றுக்கொள்ளாமலேயே உலகத்தின் எந்த மொழியில் ஆனாலும் மொழிபெயர்த்து வெளியிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிளை கற்றுக்கொள்வோம் நிகழ்ச்சி எண் 38, பைபிள் ஆழங்கள் பாகம் 2 பகுதி 7, 1 மற்றும் 2 நாளாகம புத்தகங்கள் பக்கங்கள் 5-6, 2 நாளாகம புத்தகம் சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை எங்கு கட்டினான், 2 நாளாகம 3:1, தாவீதுக்கு தேவன் காண்பித்த எருசலேமில் உள்ள ஓர்னானின் போரடிக்கும் களமாகிய அதே இடத்தில்தான். தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு சாலமோன் செய்தது என்ன? 2 பெரிய கேருபீன்களை செய்து அதை தேவாலயத்தின் உள்ளே கொண்டு வந்து வைத்தான். அடுத்தபடியாக உடன்படிக்கை பெட்டியையும் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து வைத்தான். 2 நாளாகமும் 3:10-13 மற்றும் 5:4-8. இப்படி சாலமோன் எல்லா காரியங்களையும் ஞானமாக செய்தான். ஒரு சமயம் 2 வேசிகள் ஒரே குழந்தையை ஒவ்வொருவரும் தன்னுடையதுதான் என்று உரிமை பாராட்டிய போது சாலமோன் அது யாருடைய பிள்ளை என்பதை எப்படி ஞானமாய் கண்டுபிடித்தான்? 1 ராஜாக்கள் 3:16-28. தேவாலயத்தை தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்த போது சாலமோன் எத்தனை மிருகங்களை தேவனுக்கு பலியாக செலுத்தினான்? 2 நாளாகமும் 7:5, 22,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இப்படி மிகுதியான பலிகளை தேவனுக்கு செலுத்தின சாலமோனுடைய விண்ணப்பம் எப்படி இருந்தது? தான் கட்டின அந்த தேவாலயத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு தேவன் சாதகமாக பதிலளிக்க வேண்டும் என்ற மன்றாட்டாகவே அது இருந்தது. யார் யாருடைய விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னான்? 2 நாளாகமும் 6:19-20 அவனுடைய விண்ணப்பம். 2 நாளாகமும் 6:21 இஸ்ரவேல் ஜனங்களின் விண்ணப்பம். 3:2:6-32 புறஜாதிகளின் விண்ணப்பம். தேவன் சாலமோன் ஜபத்திற்கு பதிலளித்தாரா? ஆம், பதிலளித்தார். எப்படி? 2 நாளாகமும் 7:12-15. ஆனால் அதே நேரம் சாலமோன் மூலமாக தேவன் கொடுத்த எச்சரிக்கை என்ன? 2 நாளாகமும் 7:13. பின் நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரோ அல்லது விசுவாசிகளாகிய நாமோ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் பஞ்சம், வெட்டுக்கிளிகள், கொள்ளை நோய் ஆகிய 3 தண்டனைகளில் ஏதாவது ஒன்றை வரப்பண்ணுவேன் என்று தேவன் சொன்னார். அந்த தண்டனையை கர்த்தர் தரும் பொழுது மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தேவன் சாலமோனுக்கு சொன்னார். அது என்ன? 2 நாளாகமும் 7:14. சாலமோனின் மகனாகிய ரெகோபேயாமின் காலத்திலிருந்து அவனை தொடர்ந்து வந்த
யூதா தேசத்து ராஜாக்களின் வாழ்க்கையில் நடைபெற்ற பல நிகழ்ச்சிகளை எஸ்ரா இந்த ரெண்டு நாளாகம புத்தகத்தில் 10-ஆம் அதிகாரத்திலிருந்து 36-ஆம் அதிகாரம் முடிய விவரிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தபோது ஞானியாகிய சாலமோனை பார்க்கிலும் பெரிய சர்வ ஞானியாக தம்மை வெளிப்படுத்தினார். மத்தேயு சுவிசேஷம் 12-ஆம் அதிகாரம் 42-வது வசனம். எப்படி? யோவான் 2:23-25 வசனங்கள் அவர் மனிதர்களின் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிந்தனைகளையும் அறிந்து கொள்ளும் அளவுக்கு சர்வ ஞானியாக இருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் எஸ்ரா புத்தகத்தை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.